என் அன்பு சொல்லுமே, முயற்சி செய் என்று சொல்கிறீர்கள் சாயி. ஆனால் முயற்சி செய்தால் ஜெயிக்க வேண்டும் அல்லவா? நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் என் வாழ்க்கையில் நான் தோற்றுப்போய் எல்லார் மத்தியிலும் அவமானப்பட்டுதான் நிற்கிறேனே தவிர யாரும் என்னை ஒரு முறை கூட பெருமையாக பேசியது கிடையாது. நான் எவ்வளவுதான் நல்ல காரியம் கூட செய்தாலும் கூட யாரும் என்னை ஒரு முறை கூட நீ நன்றாக செய்கிறாய் என்று பாராட்டியதும் கிடையாது. யாருக்கும் நான் செய்வது பிடிக்கவில்லை. கடவுள் என்னை முன்னேற்றுவதாகவும் எனக்கு தெரியவில்லை. நான் சோர்ந்துதான் போகிறேனே தவிர என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நல்லதும் இல்லை என்று அழுது புலம்பும் என்னுடைய தங்கத்தின் குரலானது எனக்கு நன்றாக கேட்கிறது. இரவில் தூக்கமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் அழுத உன் மனபாரத்தை நீ குறைத்து கொள்கிறாய். உன்னை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அது உன் மனதில் எப்பொழுதுமே இருக்கட்டும். நீ அழுவது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கைக்கான நேரம் துவங்கிவிட்டது. இந்த நொடியிலிருந்து உன்னுடைய நேரத்தை நீ குறித்து வைத்துக்கொள். எல்லாம் படிப்படியாக இன்றிலிருந்து உன் வாழ்க்கை முன்னேறும். நீ எனக்காக என்ன செய்தாய் என்று யோசிக்க வேண்டாம். நான் உனக்காக என்ன செய்ய போகிறேன் என்று யோசி. மற்றவர்கள் உன் பேச்சை கேட்கவில்லை, எந்த இடத்திலும் உன் பேச்சானது எடுபடவில்லை என்று வருத்தப்படுகிறாய். நீ ஜெயித்து விட்டு பேசு. நீ ஜெயிக்கப் போகிறேன், என்னால் முடியும், நான் வாழ்ந்து காட்டப் போகிறேன் என்று சொன்னால் உன் பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். ஆனால் ஜெயித்து விட்டு பேச நிச்சயமாக கேட்பார்கள். உலகமே உன்னை அப்பொழுதுதான் திரும்பி பார்க்கும். உன்னை உதாரணமாகவும் ஆக்கிவிடுவார்கள். நீ செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் யாராவது முடியாது என்று சொன்னால் அவர்கள் சொல்வதை நீ நம்பாதே. உன்னால் முடியும் என்று உன் மனம் சொல்கிறது பார், அதை நம்ப. உன் வாழ்க்கையானது நிச்சயமாக முன்னேறும். என் குழந்தைகளுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் எது தெரியுமா? மற்றவருடைய பேச்சை கேட்பதோட உன் மனம் என்ன சொல்கிறதோ அந்த பேச்சை நீ கேட்கும் பொழுது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது. அதுதான் உண்மை. யோசித்துப்பார். உன் வாழ்க்கைக்காக நீ ஒரு முடிவெடுத்து செய்தால் அந்த காரியங்கள் வெற்றி பெறுகிறது. ஆனால் அதுவே மற்றவன் சொல்லி நீ எந்த காரியமாவது செய்யும் பொழுது அது தோல்வியில் முடிகிறது. எதுவாக இருந்தாலும் எந்த முடிவாக இருந்தாலும் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதுபடியே செய். தனியாக எல்லாரும் விட்டு விட்டார்களே நம்மளை என்று யோசிக்காதே. தனியாக விடும்பொழுதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கே தெரிய வரும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புரிந்திருப்பாய். உன் வாழ்க்கையை நீ நிச்சயமாக முன்னேற்றுவாய். நான் உனக்கு தைரியமாக இருப்பேன், துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ முன்னேற்றுவாய். நான் துணையாக இருக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். நான் ஓம் சாய்ராம்.